மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? மிக நீண்ட நாளுக்கு பின்னர் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் ஒரு சிறிய விபத்தில் சிக்கியிருந்தேன். அதனால் உங்களுக்கு ஒரு 2 மாதமா நான் பெட்ல இருந்தபடினால உங்களால் உங்களுக்கு என்னால் பாடம் எடுக்க முடியாமல் இருந்தது. மன்னித்து கொள்ள வேண்டும் என நாங்கள் இன்றையிலிருந்து பாடத்தை நாங்கள் தொடர்ந்து படிப்போம். நிச்சயமாக உங்களுடைய சிலபஸை நான் கட்டாயமாக முடித்து விடுவேன் என எழுதிய வகுப்புகள் தேவையாக இருந்தால் இவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஆயத்தங்களை செய்து தருவார்கள் என. ஓகே, எப்படி எல்லாரும் படித்து கொண்டிருக்கணும் என்ன, நிறைய படிக்க வேணும் சரியா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கள், இந்த இயல்லெல்லாம் நிறைய கிராமப்புற மக்கள் தான் என்ன மாணவர்கள் தான் அதிகளவான நல்ல ரிசார்ட்ஸ்களை எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு உள்ளூர் ஊரிலும் இருக்கிற மாணவர்கள் என்ன 4A 3A நிறைய எடுத்திருக்கிறார்கள். அதேமாதிரி ஓயல் வேற இருக்கிறது, முடிவுகளும் பரீட்சை முடிவுகளும் அதுலேயும் நிறைய எடுப்பார்கள். அதே போன்று நீங்களும் நிறைந்த அளவு புள்ளிகளை பெற வேண்டும் என்ன, நான் தானே எல்லாருக்கும் விருப்பம் என்ன, புள்ளிகளை பெற வேண்டும் சரிதானே? அதுக்கு நீங்கள் நிறைய படிக்க வேண்டும். பிள்ளைகள் விளையாடி விளையாடி கொண்டு இருக்கக்கூடாது என, பரீட்சைகள் கிட்டடியில் வந்துவிடும் என்ன, நிறைய படிக்க வேணும் என்ன, விளையாடக்கூடாது என்ன, டெலிஃபோனில் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தலாம் ஓய்வு நேரங்கள் நேரங்களில் பயன்படுத்தலாம், அதுவும் கொஞ்ச நேரம், அதுக்கே அடிமையாக இருக்கக்கூடாது. இப்போ சின்னலேருந்து பிள்ளைகள் டெலிஃபோன்ல இதால் கண்ணையும் பழுதாக்கி ஞாபக சக்தி குறைஞ்சி என்ன மூளைக்கு நிறைய பாதிப்புகள் என்ன, படிக்க முடியாது என்ன பிள்ளைகள். ஆகவே டெலிஃபோனை தூக்கி அப்பால் வச்சுட்டு என்ன நீங்கள் படிக்க வேணும், நிறைய படிக்க வேணும். படிப்பு தான் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தும், சந்தோஷத்தை தரும், சோறு போடும், சாப்பாடு தரும். படிக்காவிட்டால் பிச்சை எடுக்க வேணும் என்ன, அதுவும் கஷ்டமான தொழில் என்ன பிள்ளைகள். ஆகவே கவனமாக இருந்து படிக்க வேணும், அம்மா அப்பாவோட சொல்லு கேட்டு படிக்க வேண்டும் என்ன. வேறு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிற உதாரணம் என்ன, மிக கட்டாயமான 2 விடயங்கள், ஒன்று சிறுவர் துஷ்பிரயோகம், பாலியல் துன்புறுத்துதல்கள் என்ன, சிறுவர் பாலியல் துன்புறுத்துதல்கள் என்ன, சிறுவரை பல்வருவங்களை துஷ்பிரயோகம் செய்தல், அடுத்தது கடத்துதல் என்ன. இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம், மணிப்பூர் மாநிலத்தில் 2 மாணவர்கள் பிள்ளைகளை கடத்தி பிறகு இப்போ கொலை செய்யப்பட்டு தூக்கிறீர்கள். அந்த மணிப்பூர் மாகாணமே பெரிய கொந்தளிப்பாக இருக்குது என்ன. போன கிழமை நான் செய்தியில் பார்த்தேன் என்ன பிள்ளைகள், அதேமாரி கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன. அம்மா அப்பாட சொல்லு இப்போவும் கேட்டு அவர்களை தெய்வங்களாக அமைத்து கவனமாக படிக்க வரும் சரியா? ஓகே, நாங்கள் பாடத்துக்கு வருவோம் என்ன. ஓகே, நான் கடைசியாக படிப்பித்தது 4வது பாடம் என்ன, இலங்கையின் யாப்பு முறைகள். அதாவது உங்களோட தலையங்கு இருக்குது 4வது பாடம் நீங்கள் பார்க்கலாம். பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் என்ன, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ நான் விட்டு அதை கொஞ்சம் படிப்பிச்சிருந்தேன். நான் இப்போ திருப்பி முதலிருந்து தொடர்பு வர்றதுக்காக மீண்டும் தொடங்குகிறேன். நீங்கள் மறந்திருப்பீர்களோ தெரியாது என்ன, ஆகவே பார்ப்போம் என்ன. அப்போ இந்த பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையில் அரசியல் மாற்றங்கள். யார் இந்த பிரித்தானியர் பிள்ளைகள், இது உங்களை தெரிந்திருக்க வேண்டும் என, ஆறாம் வகுப்பிலிருந்து நீங்கள் இதை கற்றிருப்பீர்கள் என்ன. இலங்கையை ஆட்சி செய்த அந்நியர்களில் மிக முக்கியமானவர்கள் போர்த்துகீயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். அவர் தான் பிரித்தானியர் என்று சொல்ல, அவர் ஆங்கிலம் பேசியதுனால அவரை ஆங்கிலேயர் என்று கூறினார்கள். இவர்கள் பிரித்தானியத்தை தேர்ந்தவர்கள். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், இவர்கள் அப்போ போர்த்துகீயர் இலங்கையை பிடித்து ஆண்டார்கள். அவர்களை விரட்டிவிட்டு ஒல்லாந்தர் இலங்கையை ஆட்சி செய்தார்கள். அவர்களை விரட்டிவிட்டு பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்தார்கள். அப்போ போர்த்துகீயரும் ஒல்லாந்தரும் இலங்கையின் எல்லா பகுதிகளையும் அவரை கைப்பற்ற முடியவில்லை. மலைநாட்டு பிரதேசத்தை இவர்கள் எவ்வளவு முயன்றும் கைப்பற்றாமல் போய்விட்டது இலங்கையினுடைய வீரமான போராட்டங்களினால என்ன. பின்னர் பிரித்தானியர் தான் வந்து
இலங்கை முற்றாக கைப்பற்றினார்கள். 1815 இறுதியாக அந்த ராஜ்யமான கண்டி ராஜ்யமும் கைப்பற்றப்பட்டது பிரித்தானியரால். விளங்குதானே? அப்ப அவர் கைப்பற்றிய பின்னர் இலங்கையை முழுவதையும் தமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். எனவே அவர்கள் தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்து இலங்கையை ஆட்சி செய்ய வழிகிட்டார்கள். இதற்கு முன்னர் நடந்தது, ஆட்சி செய்த போத்துக்கீர உள்ளாந்தரோ ஆங்கிலேயரோ இலங்கையை கைப்பற்றி இலங்கையிலிருந்து லாபத்தை பெறுவது, வளங்களை சுரண்டி கொண்டு போய் தமது நாட்டிற்கும் ஏனைய நாடுகளுக்கும் அதை விற்று அதிக லாபத்தை சம்பாதித்துக் கொள்வதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆகவே இலங்கை ஒரு மூலப்பொருள் பெறுகின்ற வளங்களை பெறுகின்ற ஒரு நாடாக வைத்திருந்தார்கள். விலங்குகள் என்னென்ன கொண்டு சென்றார்கள்? ஓ, இலங்கையில் விலை மதிப்பு மிக்க வாசனை திரவியங்களான ஏலம், கருவா, கராம்பு, மிளகு போன்ற வாசனை திரவியங்கள். இவை என்னதுக்காக? உணவை சுவையூட்டவும், உணவை நறுமணப்படுத்தவும், உணவை நீண்ட நாட்களுக்கு பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இது இருந்தது. கருவாயில சாப்பிடுவார்கள், ஏன்னா வாசம் என்ன? ஓ, உணவே வாசம், உணவுக்கு சுவையூட்டும். இவை இல்லாமல் உணவு சுவை பெறாது, அது சுவையூட்டும். அடுத்தது இவை மருத்துவ குணமுடையது, நீண்ட நாட்களுக்கு உணவை பாதுகாக்கும், மனிதனுக்கு உடல் நோய்களை தீர்க்கக்கூடியது. எனவே இவற்றை என்ன செய்தார்கள்? கொண்டு போய் தமது நாட்டுக்கு விற்று அதிக லாபம் சம்பாதித்தார்கள். ஏனைய நாடுகளுக்கும் விற்று லாபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். இவற்றை விட இலங்கையிலிருந்து இரத்தினக்கள், விளையுந்த இரத்தினக்கள், ஜானை தந்தம், முத்து, சங்குகள், பாக்கு, உப்பு, இப்படி என்று சொல்லி பிள்ளைகள் கனவற்றை இலங்கையிலிருந்து எடுத்து சென்றார்கள். சென்று அதிக லாபம் சம்பாதித்தார்கள். அதே போன்று அங்கிருந்து தமது நாட்டிலிருந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அராபிய நாடுகளிலிருந்தும் என்னது கொண்டு வந்தார்கள்? விலையுயர்ந்த நறுமண தைலங்கள், கம்பளங்கள், மற்றது இறைச்சி வகைகள், பான வகைகள் என்று சொல்லி அரச மாளிகைக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் என்பவற்றையெல்லாம் கொண்டு வந்து இங்கே விற்று அதிக லாபம் சம்பாதித்தார்கள். சரியோ? இப்படி இருக்கும்போது இது வியாபார கூட்டம்தான் ஆரம்பத்தில் இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்போ அவருடைய நோக்கம் எல்லாம் வியாபாரமாகத்தான் முக்கியமாக இருந்தது, அதில் லாபம் தான் சம்பாதிப்பது. விளங்குத பிள்ளைகள்? பின்னர் என்ன, இலங்கை முழுக்க கைப்பற்றிய பின்னர் தமிழ் வியாபாரத்தை கைவிட்டு, முற்றாக கைவிடுவதில்லை, வியாபாரத்தை முக்கியமாக அதை கொண்டது நிறுத்தவும் இல்லை, அதையே ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இலங்கை நிர்வாகம் எல்லா வகையிலும், இலங்கையுடைய பொருளாதாரம், இலங்கையுடைய கலை கலாச்சாரம், பண்பாடுகள் இவற்றை முக்கியமாக கொண்டாலும் இலங்கையுடைய பொருளாதாரத்திலும், இலங்கையுடைய சமூகத்திலும் தமது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும். அப்போ இலங்கையின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பது மூலம் அது தமக்கு லாபமாக இருக்கும் என்பதை ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு வியாபாரம் மட்டுமின்றி ஏனைய நிர்வாகத்துறை நடவடிக்கைகளிலும், ஏனைய வேலைகளிலும், போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம், குடிநீர், பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகள், இதேமாரி நீதிமன்ற சட்டங்கள் இவற்றை சரியாக இயக்குவதாயிருந்தால் சட்டங்கள் அவசியமானது. எனவே நீதிமன்ற செயற்பாடுகள், அதற்குரிய சட்டங்கள் இயற்றுதலும் அமல்படுத்துதலும், இவ்வாறான நடவடிக்கையெல்லாம், நிர்வாக நடவடிக்கையிலும் அவர்கள் ஈடுபட்டு இலங்கையை ஒழுங்கான முறையில் ஆட்சி செய்வதன் மூலம் இலங்கையிலிருந்து லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தோடு இலங்கையை ஆட்சி செய்த வழிகிட்டார்கள். ஆரம்பத்தில் நடந்தது, இலங்கைக்கு அதிக வருமானத்தை பெற்றவர்கள் இலங்கையிலிருந்து நாள் செல்ல 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 வருமானம் குறைந்து விட்டது, செலவுகள் அதிகரித்து விட்டது. எனவே பிரித்தானிய அரசிடம் இருந்து இலங்கைக்கு மேலதிக செலவுகளை ஈடு செய்வதற்கு பணம் தேவைப்பட வேண்ட வேண்டிய நிலைமை இருந்தது. இலங்கையில பிரித்தானியா இங்கு வந்து இலங்கையை பிடிச்சு இங்கிருந்து லாபத்தை கொண்டு சென்றவர்கள், இலங்கையை லாபம் பெறுகின்ற ஒரு நாடாக வைத்திருந்தவர்கள் காலப்போக்கில் என்ன நடந்தது?
இலங்கையில் செலவுகள் அதிகரித்து விட்டது, வருமானம் குறைந்து விட்டது. எனவே அதிகமான செலவுகளை ஈடு செய்வதற்காக பணத்தை பிரித்தானிய அரசிடமிருந்து பெற வேண்டிய தேவை ஏற்பட்டது. இது பிரித்தானியருக்கு பெரும் அரசாங்கத்துக்கு தலையீடியாக இருந்தது. என்னடா, நான் இலங்கையை லாபம் பெற வேண்டிய ஒரு நாடாக வைத்திருக்கேன், இப்போ இங்கிருந்து நான் தாங்கள் காசு அனுப்ப வேண்டி இருக்குதே, ஏன் இந்த செலவுகள் எல்லாம் ஏற்படுகின்றது, இது என்ன பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்று பிரித்தானிய அரசாங்கம் நிறைய யோசித்து இந்த செலவுகளை அதிகரித்திருக்கின்றது, என்ன காரணம், எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், மீண்டும் வருமானத்தை அதிகரித்து தாங்கள் இலங்கையிலிருந்து லாபத்தை பெற வேண்டும். எனவே இலங்கையினுடைய பொருளாதார சமூக மகங்களில் மட்டங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்துவதன் மூலம் செலவுகளை கட்டுப்படுத்தலாம், வருமானத்தை அதிகரிக்கலாம். எனவே இந்த நிர்வாகங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று உணர்ந்த பிரித்தானிய அரசு என்ன செய்தது, இலங்கைக்கு ஒரு படித்த என்ன குழு ஒன்றை அனுப்பி இந்த பிரச்சனைகள் என்னென்று பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று பிரச்சனைகளை அகற்றி மீண்டும் வருமானத்தை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி ஒரு குழுவை அனுப்பியது. அவ்வாறவாறாக காலாகாலங்களில் பல்வேறு குழுக்கள் வந்து அவர்கள் ஆலோசனை வழங்கி இன்னென்ன அடிப்படையில் மேற்கொண்டால், இன்னென்ன அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பிரச்சனைகள் தீரும், இலங்கையே சுமுவா நீங்கள் லாபகரமாக ஆட்சி செய்யலாம் என்று வந்த குழுக்கள் எல்லாம் எடுத்துரைத்தன. எனவே அவற்றின் சிபாரிசுகளின் அடிப்படையில் காலாகாலங்களில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் அல்லது சீர்திருத்தங்கள் தான் இலங்கையினுடைய பிரித்தானியர் ஆட்சி இலங்கையில் அரசியல் மாற்றங்கள் எனப்படுகின்றன. பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றங்கள் எனப்படுகின்றன. அப்ப என்ன நடக்க வேண்டும், இலங்கையில காலாகாலங்களில் மாற்றங்கள் தேவை என்பதை பிரித்தானிய அரசு உணர்ந்தது. ஏன் உணர்ந்தது என்று சொன்னால், பிரித்தானிய அரசுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது இலங்கையிலிருந்து லாபத்தை தொடர்ந்து மேற்கொள்வது. இதே நேரத்தில் பிள்ளைகள் என்ன நடந்தது, இலங்கை வாழ் மக்கள் பிரித்தானியருடைய இந்த நடவடிக்கைகளை விரும்பவில்லை. அவர்கள் தம்மை இலங்கை மக்களை என்றைக்குமே அடிமையாக வைத்து கொண்டு இலங்கை மக்களுக்கு எந்த விதமான சுதந்திரங்களையோ சலுகைகளோ வழங்காமல் தாம் ஆட்சி செய்து கொண்டு இலங்கையிலிருந்து லாபங்களை ஈட்டுவதற்கே யோசித்தார்களே தவிர இலங்கை மக்களுக்கு எந்த விதமான சுதந்திரங்களையோ இலங்கை மக்களுக்கு எந்த விதமான அதிகாரங்களையோ அவர்கள் வழங்க முற்படவில்லை. எனவே காலாகாலங்களில் இலங்கை வாழ் மக்கள் போராட்டங்களை மேற்கொள்ள தொடங்கினார்கள். எங்களுடைய நாட்டு நாங்கள் தான் ஆள வேண்டும், வெள்ளையனே இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும், இது எங்களுடைய தேசம், எங்களுடைய நாடு, நாங்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டியவர்கள், எனவே எங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் எங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி போராட்டங்களை மேற்கொண்டனர். என்ன இந்த போராட்டங்களை அவர்களால் பிரித்தானியரால் அடக்க முடியவில்லை. ஏனென்றால் அது சுதந்திர போராட்டமாக மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், நாங்களும் ஆட்சியில் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஆரம்பித்தவர்கள் முதல்ல எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், அதிகாரம் வேண்டும், உரிமைகள் வேண்டும் என்று ஆரம்பித்தவர்கள் காலப்போக்கில் அது பெரிய சுதந்திர போராட்டமாக மாறியது. எவ்வாறு, வெள்ளையனே வெளியேறு, எமது நாட்டை நாங்கள் தான் ஆள வேண்டும் என்ற அளவுக்கு பெரிய போராட்டமாக, சுதந்திர போராட்டமாக அது மாற வெளிக்கிட்டது. ஏன் என்று சொன்னால், இந்த பிரித்தானியர்
காலகங்களில் ஏற்படுத்திய இந்த சீர்திருத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாற்றங்கள் இலங்கை மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எந்த வகையிலும் அது பிரயோசனமானதாக இருக்கவில்லை. இலங்கை மக்களை நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அடிமைகளாகவே வைத்திருக்கின்ற அவருடைய சட்டங்களாக இருந்தது. அவருடைய நிர்வாக நடவடிக்கைகளும் அவ்வாறு தான் இருந்தன. எனவேதான் இலங்கை மக்கள் அவர்கள் காலகாலங்களில் கொண்டு வந்த இந்த மாற்றங்களை அல்லது சீர்திருத்தங்களை எதிர்த்தார்கள். இறுதியில் இலங்கை மக்கள் 1815 முதல் 1948 வரை ஏறக்குறைய 183 ஆண்டுகள் வரை சுதந்திரம் போராடி கேட்டு போராடி இலங்கையில சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதில் பிள்ளைகள் இந்த பாடத்தில் நாங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், என்னென்ன மாற்றங்கள் எப்போது கொண்டு வரப்பட்டன, யாரால் கொண்டு வரப்பட்டன, ஏன் கொண்டு வரப்பட்டன, அதில் உள்ள மாற்றங்கள் எவை, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, இவ விளங்குது. இப்போ அப்போ இந்த பாடத்தில் என்ன நாங்கள் படிக்க போகிறோம், பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் எவை, இதை நாங்கள் சொல்லுவோம் ஜாப்பு சீர்திருத்தங்கள் என்றும் இன்னொரு பேருண்டு. இலங்கையில் பிரித்தானியரால் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றங்கள் என்றும் கேட்கலாம், அல்லது யாப்பு சீர்திருத்தங்கள் என்றும் கேட்கலாம். யாப்பு என்றால் என்ன பிள்ளைகள், ஏதாவது ஒன்று இயங்குவதற்கு, முறையாக இயங்குவதற்கு எல்லோராலும் தீர்மானிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள். அதன் அடிப்படையிலே தான் ஏதாவது ஒரு சங்கமாக இருந்தா என்ன, ஒரு நிறுவனமாக இருந்தா என்ன, ஒரு பாடசாலையாக இருந்தா என்ன, இன்னவா இருந்தா என்ன, ஒரு நாட்டின் அரசாங்கமாக இருந்தா என்ன, முன்னர் எல்லோராலையும் கூடி தீர்மானிக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விடயங்கள். அந்த விடயங்களின் அடிப்படையில் தான் அந்த நாடோ அரசோ நிறுவனமோ பாடசாலையோ இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப அது காலாகாலம் செல்ல செல்ல அதுல மாற்றங்கள் தேவை, நன்மை கருதி மாற்றங்கள் தேவை. எனவே இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அது யாப்பு சீர்திருத்தம் என்று அழைக்கப்படும். ஜாப்புல முன்னிருந்த மாற்றங்கள் முன்னிருந்தவற்றை நாங்கள் நீக்கி புதிதாக ஒன்றை கொண்டு வரும் போது அதை சீர்திருத்தம் என்று சொல்லும். நல்ல சீர்திருத்தம் என்ற சீரான திருத்தங்களை செய்வது விளங்குதோ. இப்ப அப்ப இல்ல பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு அடுத்த பேர் பிரித்தானியரால் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட ஜாப்பு சீர்திருத்தங்கள் அவை என்று கேட்பார். விளங்குத்தானி பிள்ளைகள், இதில் நாங்கள் மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் சிலவற்றைத்தான் இங்க நாங்கள் படிக்க போறோம். இப்ப விளங்குதோ, அப்ப இந்த பாடத்தில் விளங்குதோ, அப்ப இலங்கையை ஏற்படுத்த பிரித்தானியர் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்ட அரசியல் மாற்றங்கள் என்றால், அரசு அவர் கொண்டு இந்த இலங்கையை ஆட்சி செய்வதற்காக போடப்பட்ட விதிமுறைகள், சட்ட அல்லது நிர்வாக நடவடிக்கைகள் என்ன, இது காலம் செல்ல செல்ல மக்களுக்கு அது அதிருப்தியையும் விருப்பமின்மையையும் குறைபாடுகளையும் ஏற்படுத்தப்பட்டபடியினால மக்கள் அதை எதிர்த்து போராட்டம் மேற்கொண்டதுனால புதிய சீர்திருத்தங்கள் உருவாக்கப்பட்டன. இதை நாங்கள் பார்ப்போம். அப்ப முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், இலங்கையில நீங்க பார்த்தோம் சொன்னால், இலங்கையின் முதலாவது இப்ப சொன்ன 1815 ஆண்டு கடைசி ராட்சியமான கண்டி ராட்சியம் இலங்கையில கைப்பற்றப்பட்டது. அப்ப பிரித்தானியர் ஆட்சி இலங்கை முழுவதும் ஏற்படுத்தப்பட்டது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், இலங்கையிலிருந்து லாபத்தை தொடர்ந்து பெற வேண்டும், செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். எனவே இதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது, இலங்கையை இந்த வகையில் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். இப்போ இலங்கையில் இந்த பிரச்சனை என்ன பிள்ளைகள், முன்னுக்கு இலங்கையை ஏன் வைத்திருந்தார்கள், லாபம் பெறுகின்ற ஒரு நாடாக வைத்திருந்தார்கள். இங்கிருந்து மூலப்பொருட்களையும் ஏனைய வளங்களையும் சுரண்டி சென்று தமது நாட்டை வளப்படுத்துவது, லாபங்களை சம்பாதித்துக் கொள்வது, அங்கு இருக்கின்ற பொருட்களை இங்கு வந்து விற்பது மூலம் லாபங்களை சம்பாதித்துக் கொள்வது, அதிக லாபத்தை பெற்றார்கள்.
காலஞ்செல்ல செல்ல நடந்தது. இலங்கையில வருமானம் குறைந்து விட்டது. பிரித்தானியருக்கு செலவுகள் அதிகரித்து விட்டன. என்ன காரணமா இருந்தது, இதுக்கு என்ன காரணம் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்காக ஒரு குழு முதன் முதலாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதுதான் இந்த கோல்புருக் என்பவனுடைய தலைமையில் வந்த ஒரு குழுவாகும், படித்த ஒரு குழு ஒன்று. அவரை என்ன செய்தார்கள், பிரித்தானிய அரசு இலங்கைக்கு அனுப்பி இலங்கையில் என்ன, ஏன் இலங்கையில் செலவுகள் அதிகரித்து விட்டன, வருமானங்கள் ஏன் குறைந்து விட்டன, அதை போய் பார்த்து அதற்காக வழிகளை கண்டுபிடியுங்கள். அத்தோடு இலங்கையுடைய அரசியலை விட பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி அதில் நாங்கள் மீண்டும் லாபத்தை சம்பாதித்து கொள்றதுக்கு வழி தேடுங்கள் என்று சொல்லி ஒரு குழுவை அனுப்பினார்கள். அந்த குழுவில் தான் 1833 ஆண்டு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க முதல் இந்த குழு 1829 கிட்டத்தட்ட இந்த குழு இலங்கைக்கு வந்தது. பிள்ளைகள் விலங்குதானே 1829 இலங்கைக்கு அனுப்பப்படும். அந்த இலங்கைக்கு வந்தபோது அவர்கள் இலங்கையிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் அவதானித்து எல்லா இடங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து, ஏன் இந்த பிரச்சனை, இலங்கையில் செலவுகளையும் அதிகரித்து இருக்கிறது, வருமானமேன் குறைந்து விட்டது, இங்கு என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து கொண்டிருந்தது. இதே நேரத்தில் இலங்கையிலேயே அதோடு சேர்த்து 1830 இன்னொரு குழுவும் வந்தது. கமரன் என்பவன்ற தலைமையில் இன்னொரு குழுவும் வந்தது. அவர் நீதிமன்றங்களுக்கும் சட்டங்களுக்கும் மாற்றங்களை ஏற்படுத்த, இலங்கையில் நிலவிய நீதிமன்ற முறைகளும் அங்கு இடம்பெறுகின்ற சட்டங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்த கமரன் என்கின்ற ஒருவரும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவரும் இலங்கையில் வந்து அவர் நீதிமன்றங்களையும் அதற்குரிய சட்டங்களையும் பற்றி என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதேமாரி கோல்புருக் இலங்கையுடைய பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் என்ன மாற்றங்களை கொண்டு வந்து மீண்டும் வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பதற்கு வழி தேடினார்கள். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இதன் அடிப்படையில் பிள்ளைகள் 1833 கோல்புருக் கமரனும் சிபார்சின் படி புதியதொரு அரசியல் மாற்றம் அல்ல சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டது. நன்மை தினங்களை அடுத்த வகுப்பில் நன்றி கூறி உங்களோட விடைபெறும் ஆசிரியர்னா கவனமாக படிச்சுக்கொள்ளுங்க. சரியா, நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.